இந்தியன் ஐபிஎல் டீம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்கா டி20 லீக்ல டீம் வாங்கினதை தொடர்ந்து ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. முக்கியமாக அதற்கான ஹைப்புமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஐபிஎல் எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய லீக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் அதாவது நம்மளோட முக்கியமான மும்பை சிஎஸ்கே இவங்கெல்லாம் இருக்கும்போது ஸோ அதில் வந்து ஹைப் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும், அதில் எந்த வித ஆட்சேபனமே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ டீம் செலெக்ஷன் ஆக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம தோனி பங்கேற்கிறாரா இல்லையா அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே அஃபீஷியல் சொன்ன சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் க்ளோத்திங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லோ ஜெர்சியில் தான் வந்து அவங்க ப்ளே பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து டீமோட பேர் என்னவாக இருக்கும் அப்படின்றதில் வந்து ஒரு சில ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, பட் ஃபைனலைஸ் பண்ணல. ஜோசி சூப்பர் கிங்ஸ், ஜோசன்பர்க் சூப்பர் கிங்ஸ், ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபேவரேட்டான பேர் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஆக்ஷனில் வந்து டீம் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க மொத்தமாக 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ், 1 சவுத் ஆஃப்ரிக்கன் இன்டர்நேஷ்னல் பிளேயர், 1 சவுத் ஆஃப்ரிக்கன் அன்கேப்டு பிளேயரை அவங்க வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குஜராத் லக்னோவுக்கு பிசிஏ தரப்புலேருந்து வாய்ப்பு கொடுத்த மாதிரி, ஸோ அவங்க வந்து ஆக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான 5 பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்க முடியும். ஹோப் யார் அந்த 3 ஓவர்சீஸ் பிளேயர், யார் அந்த 1 சவுத் ஆஃப்ரிக்கன் இன்டர்நேஷ்னல் பிளேயர் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தோனி சவுத் ஆஃப்ரிக்கன் லீக்கில் ரொம்பவுமே ஆர்வம் காட்டிட்டு வர்றதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக பிசிஏ தரப்புலேருந்து கிளியரன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தோனி மினி ஐபிஎல் என்ற அழைக்கப்படுற அந்த ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீக்ல தோனி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளே பண்ணுவாரான்றது கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய டவுட் தான், பட் ஒரு மென்டராகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு டீமோட இன்வால்வ் ஆகி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோப் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.